இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஸ்டன்ட் மேகி பாஸ்தா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ரெசிபி டைரிஸ். நான் உங்க டிடி. ஸோ இந்த 28 ரூபீஸ் பேக்கெட் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு மசாலா கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து தனியாக எடுத்துடலாம். மசாலாவை எடுத்துகிட்டு இப்போ அந்த பாஸ்தாவை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஸோ அடுப்பில் வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பக்கத்தில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மசாலா பேக்கெட் இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொட்டிடலாம். ஸோ இதில் வந்து வெஜ்ஜீஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அது நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நம்ம வந்து இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். ஸோ பாஸ்தாவுக்கு வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இதில் பாஸ்தாவை சேர்த்துடலாம். பாஸ்தா குக் பண்ணுறதுக்கு 6 மினிட்ஸ் நமக்கு சரியாக டைம் ஆகுங்க. அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுத்து நல்லா குக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அடியில் ஒட்டிக்கும். ஸோ இப்போ இந்த சாஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் வந்து நான் பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். பெப்பர் சேர்த்தோம்னா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக சேர்க்குறோம். ஸோ இதை வந்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கலாம். ஸோ இப்போ ஒரு 6 மினிட்ஸ் ஆச்சு, பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இப்படி எடுத்துகிட்டு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நைஃப் வச்சுட்டு ஈஸியாக வந்து கட் ஆச்சுன்னா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த தண்ணியை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த சாஸில் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த பாஸ்தா வந்து இந்த சாஸை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா தான் அதில் இருக்கிற வெஜ்ஜீஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாஸ்தாவும் இந்த சாஸை வந்து அப்சர்வ் பண்ணி டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸில் பாஸ்தா நல்லா திக்காகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிறப்பவே, அப்போ தான் சாப்பிடும்போது பாஸ்தா நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இன்னும் வந்து கட்டியாகும். ஸோ நல்லா சாஸில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாஸ்தா. இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக நம்மளோட பெனி பாஸ்தா வந்து பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்ஸ்டன்ட் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது இதே மாதிரி வீடியோஸ் பண்ணணும்னா அது எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு திவ்யா தேசு சேனல். டாடா.